தமிழ் மக்களுக்கே நண்பு வணக்கங்கள். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷபு. இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊருக்கான காசோலை வந்து கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்றத விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் ஊருக்கான ஒரு சில தொகை வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில ஸ்கீமுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த தொகை வந்து எந்தெந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ தொகை வந்து ஒதுக்கிடப்பட்டிருக்காங்க அப்படின்ற முழு விவரத்தையும் நம்ம ஆன்லைன் மூலமா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி நம்ம வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த தொகை வந்துட்டு நம்ம ஊர் சைட்லேருந்து நம்ம ஏதாவது நமக்கு தேவைப்படும் போது, அதாவது ஒரு தண்ணி வசதி குறைபாடாக இருந்துச்சுனாலோ இல்லை தண்ணி வாட்டர் டேங்க் ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு அவங்க பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ஊரில் இருக்கிற தெரு விளக்குகள் வந்து ஏதாவது பிரச்சனைக்கு உள்ளாக இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரி செய்யறதுக்கு இந்த மாதிரி காசோலைகள் பயன்படுத்துவாங்க. ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில தொகை வந்துட்டு ஒதுக்கப்பட்டிருப்பாங்க ஒரு சில ஸ்கீமுக்கு. அது என்ன விவரம், எப்படி ஒதுக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற மொத்த விவரத்தையும் வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதுவும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து வரும். உங்களுக்கு ஏதேனும் இந்த வீடியோஸில் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் க்ரோம் ப்ரௌசர் முதல்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண பிறகு அதில் வந்துட்டு இகிராம் ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இகிராம் ஸ்வராஜ் இந்த வெப்சைட் வந்து நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அக்கவுண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த அக்கவுண்டிங் இந்த ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கணும். அக்கவுண்டிங்குள்ளே போனீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு அக்கவுண்டிங் என்ட்ரி வைஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது இருக்கும், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்கவுண்டிங் என்டிட்டி வைஸ் ரிப்போர்ட், இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வந்து இந்த மாதிரி வரும். இதுலேயும் வந்து தேர்ட் ஆப்ஷன் அதாவது அக்கவுண்ட் வைஸ் கேஷ் புக் ரிப்போர்ட், இதை வந்து கிளிக் பண்ணணும். இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து கரண்ட்டாக இருக்கிற ஃபினான்ஷியல் இயர் போட்டுக்கோங்க, இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபினான்ஷியல் இயர் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இதுலேருந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கிற இந்த ஃபினான்ஷியல் இயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ஸ்டேட். ஸோ பெரும்பாலும் எல்லாரும் தமிழ்நாடு அப்படின்னு அந்த ஸ்டேட்டில் தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டேட் உங்களுக்கு இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அக்கவுண்டிங் என்டிட்டி அப்படின்னு இருக்குது, இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது வில்லேஜ் பஞ்சாயத். ஸோ இந்த லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கிற வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அடுத்தது வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டுக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் நேம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன தாலுக்காக்குள்ளே வருதோ அதை நீங்கள் இதுலேருந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வில்லேஜ். ஸோ உங்களுடைய வில்லேஜ் நேம் என்னவோ அது இதுலேருந்து பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டேட் ரேஞ்ச் வைஸ் அப்படின்னு இருக்குது, இன்னொன்று வந்து மந்த் வைஸ். ஸோ நம்ம வந்து மந்த் வைஸ் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு மந்த் வைஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வந்துட்டு டேட் ரேஞ்ச் வைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம மந்த் வைஸ் செலக்ட் பண்ணதுனால பக்கத்தில் இருக்கிற மந்த் அப்படின்றதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிற இந்த மார்ச் மாதத்துக்கு முன்னாடி மாதத்தை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்னா அந்த மாதத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் டிசம்பர் ஜனவரி என்ன மாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னமோ நீங்கள் அந்த மாதத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பிப்ரவரி மாதம் அப்படின்றத நான் தேர்ந்தெடுத்துருக்கேன். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட், ட்ரெஷரி அக்கௌண்ட், போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்.
அடுத்தது வந்து கீழே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் த பேங்க் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த செலக்ட் பேங்க் அப்படின்றத கிளிக் பண்ண போது இங்கே ரெண்டு பேங்க் நேமில் வந்துட்டு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேங்க் மூலமா வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுடைய வில்லேஜ் டிஸ்ட்ரிக் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் வில்லேஜுக்கு வந்து எந்தெந்த பேங்க் மூலமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல வந்து நான் கனரா பேங்க் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கேன். கனரா பேங்க் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அக்கௌண்ட் நம்பர். ஸோ இந்த கனரா பேங்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வில்லேஜுக்கு வந்துட்டு இவ்வளோ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் லாஸ்ட் ஒன் வந்து இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட் நம்பர் என்ன ஸ்கீமில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணோடனே அடுத்தது ஸ்கீம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்துக்கு கொடுத்துருக்கிறது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்ட்ஸ் அப்படின்னு இந்த ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து காம்போனன்ட் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்போனன்ட் நேமும் அதே தான் வரும். என்ன ஸ்கீம் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதே ஸ்கீம் தான் இங்கே கீழே வரும். அடுத்தது வந்து கேப்சா கோட் வந்து என்டர் பண்ணிக்கணும். கேப்சா கோட் என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து ப்ளூ கலரில் கெட் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணணும். இந்த கெட் ரிப்போர்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரிப்போர்ட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எங்கள் வில்லேஜுக்கு வந்து கொடுத்துருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 132,783 ரூபாய் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தொகை வந்துட்டு இதுக்கு முன்னாடி அவங்க எதுக்கு எதுக்கெலாம் பயன்படுத்தியிருக்காங்க, இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது தொகை அதிகமாக கொடுத்துருந்தா அவங்க அதை பயன்படுத்தி பேலன்ஸ் அமௌண்ட் இப்போதைக்கு இவ்வளோ காட்டுது. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கீமுக்கு வந்து ஒரு வேளை அதிகமாக கொடுத்துருந்தா, இல்லை எதுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க, எப்படிலாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற விவரத்தையும் நம்ம வந்துட்டு அதுக்கு முன்னாடி மாதம் இல்லை அதுக்கு முன்னாடி மாதம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கிளிக் பண்ணி நம்ம அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்கீமுக்கு உள்ள பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட் வந்து எங்கள் வில்லேஜுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வில்லேஜுக்கு வந்துட்டு என்னென்ன ஸ்கீம் இருக்குது, அதுக்கு உண்டான தொகை எவ்வளோ ஒதுக்கிடப்பட்டிருக்காங்க, உங்கள் வில்லேஜுக்கு வந்து என்னென்ன பேங்க்லாம் வந்து அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்ற விவரத்தெல்லாம் நீங்கள் ஒன்றொன்றா நீங்கள் இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தகவல்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கும் போது நம்ம வில்லேஜுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த மாதிரியான தொகைகள் ஒதுக்கிடப்பட்டிருக்காங்க அப்படின்ற விவரத்தை நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையான இடத்துல நம்மளே வந்துட்டு இதை நம்ம கேட்கவும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியாத விஷயங்கள் நிறையவே வந்து உங்களுக்கு தெரியப்படும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோ அப்லோட் பண்ணுற வரைக்கும் அண்டில் தன சைனிங் ஆஃப் ஃப்ரம் என்றும் மக்கள் மனதில் வாய்ஸ் ஆஃப் ஷம்பு.